ஹாய் கைஸ், வெல்கம் டு விகே கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சாதம், தயிர் சாதம். இது ட்ராவலுக்கு, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் பண்ணலாம். தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு தேங்காய் சாதம் வந்து அரிசி வந்து குக்கரில் வச்சுடுவோம் வேணுங்கிற அளவு. அதுக்கு தேங்காய் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இதை வதக்கிக்குவோம். இது முதல்ல தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு, கடுகு, ஜீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி, வரமிளகா ரெண்டு, பச்சை மிளகா ரெண்டு, கொஞ்சம் கருகாப்புல, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, இதை போட்டு தாளித்து ஃபஸ்ட்டு பொறிச்சிட்டு கொட்டிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த தேங்காயை அந்த வெறும் சட்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வறுத்து வதக்கி வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். டிராவலுக்கு கொஞ்சம் கொண்டு போறதுக்கெல்லாம் அதனால இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்ப இதுல இந்த கடுகையும் ஜீரகத்தையும் கொட்டிடுவோம். இது பொரியட்டும். இது பொரிஞ்ச உடனே இந்த ரெண்டு வரமிளகா, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, கடலைப்பருப்பையும் போட்டுருவோம். அதில் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இந்த முந்திரி பருப்பையும் போட்டு லேசாக செவந்த உடனே பெருங்காயத்தை போட்டு ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டுருவோம். அப்புறம் சாதம் ஆற விட்டி அதெல்லாம் போட்டு கலக்குவோம். இதுக்கு ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்குங்க போதும். பெருங்காயம் ரொம்ப இத்தனோண்டு போட்டுக்குங்க, அவ்வளோதான். இப்போ இதை ஸ்லோவில் வச்சுட்டு இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்குவோம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு இந்த தேங்காயை கொட்டி லேசாக வதக்கிடுவோம். இந்த தேங்காய்க்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் டேஸ்டாகவும் இருக்கும். கொஞ்சம் அந்த இதுக்கு தேங்காய்க்கு உப்பு போட்டுக்குவோம். அப்புறம் இது கொஞ்சம் நல்லா அந்த ஈரப்பதம் போயிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நிறுத்திக்கிட்டோம்னா காலையில் செஞ்சோம்னா சாயங்காலம் மட்டும் கெட்டு போகாமல் இருக்கும். ஈரம் இருக்கக்கூடாது. இந்த தேங்காயில் உள்ள அந்த பால் தன்மை இல்லாமல் லேசாக பொறிச்சு எடுத்துக்குவோம். ரொம்ப நேரம் ஆகாது, லேசாக பரட்டிக்குவோம். இந்த தேங்காய் சாதம் ரெடி பண்ணிடுவோம். தேங்காய் சாதத்துக்கு இந்த சாதம் ஆற வச்சுருக்கோம். சாதம் பச்சரிசி, அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறபடி பச்சரிசி சின்ன அரிசியாக இருக்கிறத எடுத்து குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி வேக வச்சு ஆற வச்சுக்குவோம். இப்போ இதில் இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல எல்லாம், தேங்காய் சாதத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, நம்மளோட கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டுக்குவோம். அப்புறம் நம்ம தேங்காய் வதக்கி வச்சுருக்கதையும் போட்டுட்டு கிண்டிக்க வேண்டியதான். பாருங்க, இப்போ நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வதக்கி வச்சுக்கிட்டா போதும், சாதம் ஆற விட்டு கிண்டி எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கிற வேலை இல்லை. தேங்காய் வதக்கி வச்சுட்டு இதெல்லாம் பொறிச்சு வச்சுக்கிட்டோன்னா சாதம் ஆற விட்டு இப்படி கிண்டி எடுத்துக்க வேண்டியதான். தேங்காய் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம காஷ்யூ நட்லாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து தொட்டுக்கையெல்லாம் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. சிப்ஸ் பாக்கெட் இருந்தாலே போதும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே இல்லைனாலும் ஏதாவது கிரேவிஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு 15-20 minutes செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானதும் கூட. இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தயிர் சாதத்துக்கு தாளிச்சு வச்சிருவோம். அப்புறம் சாதம் ஆற விட்டி அதுல பால் தயிர் எல்லாம் ஊத்தி கிண்டிக்குவோம். இப்போ முதல்ல பொரிச்சு எடுத்து வச்சிருவோம். சும்மா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எல்லாரும் பண்றதுதான் தயிர் சாதம். இதுக்கு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்குவோம். கடுகு லேசா பொரிஞ்ச உடனே
இந்த இஞ்சி கொஞ்சோண்டு மெல்லிசா சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி அது லேசா இதுவாமாம் இந்த ஒரு பச்சை மிளகாய் சிகப்பா இருக்கிறத எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பச்சை மிளகாயும் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு அடுப்பை நிறுத்திடுவோம் அப்புறம் சாதம் ஆற ஊட்டி அதுல பால் தயிர் ஊத்தி கிண்டிக்கிட்டு அப்புறம் அது மேலே இதை போட வேண்டியதுதான் தயிர் சாதத்துக்கு தாளிச்சு வச்சிருக்கேன் அது போமோகிரானைட் இதெல்லாம் போட்டு தயிர் சாதம் பண்ணலாம் तयिर सदत्तुक्कु सादम आरिडिच्चु इदै नल्ला मसिच्चु विट्टुट्टोम अप्पो इदुक्कु वेणुंगिर अलवु उप्पु पोट्टुक्कुवोम उप्पु पोट्टुट्टु कोंजम तयिर पोट्टा पोदुम लेट्टा ट्रावलुक्कुलान्ना इन्ना रोम्ब कम्मिया पोट्टा पोदुम ओरु 2 अवर्स्ल साप्पिडुरदुन्ना कोंजम कूड पोट्टुक्कुंग कोंजम पाल काच्चि आर वच्चिरुक्क पाल ऊत्तिक्किरेन और रेंड स्पून तयिर पोट्टुक्करें ना कुछ नेरत्तला साप्ड़ पोरदनाल ट्रावल अब्डी इप्डी ना रोम्ब लेट आगुना पुलिच्चु पोयिराम इरुक्करदुक्कु कुछ कम्मिया पोट्टुकुंग तयिर कुछ तलर्त्तिया पिसंजिक्कलाम इदु नेरम आग आग इरुक्कुम इदु किंडियाच्चु इप्पो इदुक्कु नम्म अंद पोरिच्चु वच्चिरुक्कोम्ल कडुगु पेरुंगायम इंजी इदेल्लाम पोरिच्चु वच्चिरुक्कदा पोट्टुट्टु इदुल साप्पिड पोम्बोदु कोंजम इदुल पोमोग्रानेट पुडिक्कुम्ना पोमोग्रानेट कोंजम पोट्टु किंडिट्टु साप्पिडुंग ना इन्न कोंजम नेरत्तुल पोडुरेन लेसा आरट्टुम आर विट्टि पोमोग्रानेट पोट्टुट्टु साप्पिड वेंडियदा तयिर सादम तयिर सादम रोम्ब सूपरा रेडी आयिडुच्चु इदु वंदु रोम्ब नेरम्ला आगादु नम्म सादम वंदु एक्कनवे कुक्कर्ल वच्चिरुरदनाल रोम्ब ईसिया सेंजिरलाम ओरु 15 मिनिट्स्कुल्ला सेंजिरलाम குழந்தைகளுக்குலாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு கொடுக்கிறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ரெசிபி சீக்கிரம் செஞ்சிடலாம் மார்னிங் அந்த அவசரத்தில் இதில் பொமக்ரான்ட் நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கோம் அதில் பொமக்ரான்ட் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க இல்லைனா வேண்டாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் விக்கி கிரியேட்டிஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்